அலைக்கும் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு எந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய செயல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய நன்மை முழுமையாக நமக்கு கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அந்த வரிசையில் நாம் செய்யக்கூடிய தர்மம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே இதை பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரியில் ஆயிரத்து நானூற்று பத்தாவது ஹதீஃபில் இடம்பெற்றிருக்கிறது ஒருவர் தன்னுடைய முறையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தின் அளவிற்கு தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் வலக்கரத்தால் பெறுகிறான் என்பதன் பொருள் மரியாதையோடு அதாவது முக்கியத்துவத்தோடு அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாகும் இவ்வாறு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தர்மம் நீங்கள் உங்களுடைய செல்ல பிராணியாகிய குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்க்கப்பட்டு மறுமையில் பெரிய அளவில் நன்மை குவியலாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று நபிகளார் கூறுகிறார்கள் நாம் செய்யக்கூடிய தர்மம் பேருச்சம்பழத்தின் அளவுதான் என்றாலும் அது முறையான சம்பாத்தியத்திலிருந்து செய்யப்படக்கூடிய காரணத்தால் பன்மடங்கு நன்மையாக அது பெருக்கி நமக்கு மறுமையில் கொடுக்கப்படுகிறது என்பது இதன் விளக்கம் இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்பதில்லை என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே நல்ல முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அதன் மூலம் செய்யப்படும் தர்மத்தை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பெறப்பட்ட பொருள் எந்த அளவிற்கு தர்மமாக வழங்கப்பட்டாலும் அதை இறைவன் ஏற்க மாட்டான் என்பது இதனுடைய விளக்கம் நமக்கு தெரிந்து அதிகமான மக்கள் பெரிய அளவில் தர்மம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சம்பாத்தியமோ அல்லாஹ் தடுத்த விதத்தில் அமைந்திருக்கிறது அதனால் அவர்கள் செய்த தர்மம் அவர்களுக்கு எந்த பயனையும் தராது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குறைவான அளவு தர்மம் செய்தாலும் பரவாயில்லை அது முறையான சம்பாத்தியத்திலிருந்து செய்யப்படும் தர்மமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதாது அஸ்லாம்